நிலக்கடலையை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என தஞ்சையில் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். கூட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு சம்பா பயிர்களை அறுவடை செய்யக்கூடிய இயந்திரங்களுக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பின்படி யாருக்கும் மானியம் கிடைக்கவில்லை என கூறினர். அப்போது நெல்லுக்கு மாற்றாக கடலை சாகுபடி செய்யுமாறு வேளாண் துறையினர் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தினர். ஆனால் நிலக்கடலையை தனியாரிடம் விற்கும்போது குறைந்த விலையே கிடைப்பதாக கவலை தெரிவித்தனர். இந்த நிலக்கடலைய அரசாங்கமே எங்களுக்கு விற்பனை செய்யணும். இந்த நிலக்கடலை நாங்க விவசாயம் பண்ண பிறகு அரசாங்கமே எடுத்து இந்த பருப்பை வந்து வெளிநாட்டுக்கு இந்தோனேசியா பிலிப்பீனியோ வேற நாட்டுக்கெல்லாம் இங்க பிரைவேட் ஆவரி அனுப்புறாங்க. அதே மாதிரி இந்த அரசாங்கமே அனுப்புனா விவசாயிக்கு நன்மையா இருக்கு, எங்களுக்கு லாபம் வரும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2013 ஆண்டு முதல் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கான போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு மறுநியமன தேர்வு நடத்தப்படும் என்ற அரசாணை ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 10 ஆண்டுகளாக பணிக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் நலக்கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 200 மேற்பட்ட ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு மீண்டும் ஒரு பணி நியமன தேர்வு என்கிற அந்த அரசாணை 149 இந்த அரசு நீக்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்குவோம் என்று 177வது தேர்தல் வாக்குறுதியாக தந்துள்ளீர்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.